50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை தோல் உரித்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு, அடுத்து இதோட 8 பல் பூண்டு, 1 தேக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, 50 ml அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துட்டு, இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளியை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி புளிக்கரைசல் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1.5 மேஜை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, இந்த எண்ணெய் சூடானதும் 1/2 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை, சின்ன சின்னதாக நறுக்கின ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு, இந்த சின்ன வெங்காயம் கண்ணாடி போல் ஆகிற அளவுக்கு மட்டும் இதை நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கினதும் நறுக்கின 2 தக்காளி சேர்த்துட்டு, இந்த தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிட்டு, அடுத்து இதோட 1 தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 தேக்கரண்டி அளவுக்கு மல்லித்தூள், 1 தேக்கரண்டி அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு, நாம் முதல்ல வேர்க்கடலை பூண்டு அரிசி மாவு தேங்காய்பால் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இதோட சேர்த்துட்டு, அடுத்து இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதோட சேர்த்துட்டு, கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம குழம்பு லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் அடுத்த ஒரு 10 ல் இருந்து 12 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 12 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்துட்டு 1 தேக்கரண்டி அளவுக்கு பொடியாக்கின வெள்ளத்தை இந்த குழம்போட சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. வேர்க்கடலையில் ஏற்கனவே எண்ணெய் தன்மை இருக்குங்கிறதுனால எண்ணெய் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குழம்பு செய்யும்போது உங்களுக்கு தகுந்தவாறு எண்ணெயோட அளவை வந்து குறைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு 10 ல் இருந்து 12 சுண்டைக்காய் வத்தல் அல்லது உங்களுக்கு பிடிச்ச வத்தல் எதுனாலும் இதோட சேர்த்து தாளித்து இதையும் நம்மளோட குழம்புல சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட வேர்க்கடலை வத்த குழம்பு, ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1 தட்டு சோறுக்கு 1 ஸ்பூன் குழம்பே போதுங்கிற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இது இருக்குங்க. அதே போல் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் இது வரைக்கும் ருசி பார்க்காத ஒரு சுவையில் ரொம்பவே அட்டகாசமாக இது இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.